இந்த போலீஸ்கார கட்டிட்டு என்ன சுகத்தை கண்டேன். அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. என்ன என் தலை எழுத்து, என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோசே, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்க, எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டி வரணும். ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்காரன் போறப்ப ஒரு சினிமா தானே. டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. 3 மணிக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரது கையில காசு கிடையாது. இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டியற பழக்கம் கிடையாது. போடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாமையும் வச்சுட்டு வித்த காமிச்சுட்டு இருந்தான். அத போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்த என்ன. சினிமாவ மறந்துட்டீங்க. சினிமான சொல்ல தேவைப்படுமே. வித்த நானே சத்த சும்மா பாப்பமே. நீ எட்டி பார்த்த கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா? விடுவானா? கடைசி வரைக்கும் உடலிய கேட்டா இருக்குது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டையை விட்டுட்டா அப்புறம் ஏன் போல பெண்ணையா ஆவறதுன்ற? உடனே வர வேண்டியதானே. புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தை சொல்லுவான். என்ன சொன்னான்? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்த வரும்ல. மூக்குல அங்கேயே உட்கார்ந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம். இதையும் அங்கேயே கொட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ சிசி கதையோ. உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்தி செருப்பால் அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்டு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்த இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து அறிவு கட்டவள? ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண, நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே கண்ணால பாத்து இருந்து பேசி ஈசி பழகி இழகி காதலிச்சிருந்தா? கீதலிச்சிருந்தா? கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மோத மோத உன் குரல் ராண்ட அந்த. சரி, நான் ராங் நம்பர் சொன்னேன். நீங்க உடனே போன கையில வைக்க வேண்டியதானே. பொம்பளை குரலாச்சா? எப்படி பட்டில வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேக்குறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதான போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுது. போன்ல பெருசைய மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, இத பாருமா. நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதானே. நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்ட, நீ ஏண்டி சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான். அப்புறம் சிரிக்கலையே. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே. அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அண்ணிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள். ப்ரமோஷனே கிடையாது. நல்லா கஞ்சி பட்ட காச்சி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டை தான். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல. சட்டை தொங்குத. பதில் பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? தினம் இந்த கேள்வி ஒரு தடவை கேட்டிருந்தமா? கேட்பேன். உங்களுக்கு சொரணை வர வரையிலும் கேட்பேன். சீக்கிரத்தி ஏண்டி சொரணைங்கிறது என்ன? ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா சொன்ன உடனே வர்றதுக்கு? சொரணடியே வரும்போதுதான் வரும். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது. நானா மாட்டேன்ற? கேட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவன் பூரா தலைமுறையா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொண்டுறேன். நீங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாத்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டி இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலை கேஸ் பிடிச்சவன்றியா? என்ன இன்ஸ்பெக்டரா பாக்கணும்? அவ்வளவுதானே பாப்பேன். இன்ஸ்பெக்டர் வேலைதான் கிடைக்கல, வேஷமாவது கட்டுவோம். தொலைசி தொலைச்சு எடுக்கிறான். அவன் உபத்திரம் தாங்க முடியல. வரும்போது இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள், வரும்போது இன்ஸ்பெக்டர், போகும்போது கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர். தோல்சை சீக்கிரம் தோல்சை, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்ன கைது? உங்க ஆசையை நிறைவேற்றிட்டம்மா. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எப்ப நீங்க? இப்பதான், சென்னையில. சென்னையில அங்கிருந்து தான் ஆர்டரே வந்துச்சு. சொல்லுவியம்மா, நீ தூக்கற தொங்கறதுக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாக்கணும்னு. இப்ப பாத்துட்ட என்ன தங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, கடைசி வரைக்கும் என்னோட தங்க சொல்றேன். ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. ஆமா, எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா, நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை கேஸ்.
முண்டம் வேற. யாருடைய தலை யாருடைய முண்டம்? ஒருத்தரதே தலை தனியா முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்தவங்க நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் இது கொலைதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்ற மாமா. ஐயோ ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே. பைய கொடுங்க உள்ள வைக்கிறேன். இந்தாமா. ஐயோ 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 ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்டம் தலை கேஸ் அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்ன தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை இருக்கு நான் அலறேன். நீ தொடற உன் கைரேகை இதுல பதியும் இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னை நான் சந்தேகப்பட முடியா இருக்கும். கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மன போராட்டம். கடவை பெரியதா கட்டின பொண்டாட்டி பெரியதா மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிற வரைக்கும் இந்த பைய நீயும் தொடாத. வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியும் யார் செய்த புண்ணியமோ நாம இனிமே அசதியா இருக்கலாங்க. அசதியா வந்திருக்கேன் உன் வீட்டுக்காரன் கால புடி. சரிங்க. ஐயோ எவ்வளவு நேரம் நின்னீங்களோ. வெந்நீர் ஒத்தனம் குடுக்கட்டுமா? இந்த பாரு உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நான் என்ன வேணா ஆவேன். நாளைக்கே டிஎஸ்பி ஆகட்டுமா? ஐயோ வேண்டாங்க. இன்ஸ்பெக்டர் போதும். அதிக ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிடும். ஐயா நீ ஒண்ணு பயப்படாத. இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. என்ன சலவிக்கு போட்டாதான் கொஞ்சம் தகராறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணி எல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க. நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற. நீ போய் காப்பி கொண்டா. காப்பி என்னங்க உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாயாவது கூட வருமா? வருமே வருமே எனக்கு தெரியும் வருமே. ஐயோ இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேன். 200 ரூபா இதுக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? பண்றேன் ஏற்பாடு பண்றேன் பண்றேன். நேத்து ராத்திரி ஓடுற ட்ரெயின்ல பயங்கரமான திருட்டு நடந்திருக்கு. நகையும் பணமும் சேர்த்து மொத்தம் 3 லட்சம். அந்த பெட்டி 3 பூட்டு பூட்டு போட்டிருக்கான். ஒரு பூட்டு பூட்டுனா உடனே உடைச்சிருவான்னு சொல்லிதான் 3 பூட்டு போட்டிருக்கானே. அதான் பொட்டியை நம்பிட்டு போயிட்டான். இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கு. அத பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் சம்மானம் கொடுக்கறதா டிஐஜி அறிவிச்சிருக்கிறார். 5000 வீட்டுல யாரும் இல்ல. என்ன வேணும்? இந்த வீட்டுல கல்யாண தரகர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கல்யாண தரகரா? வீடு மாறி வந்திருப்பீங்க. 12 நம்பர் வீடு தானே? ஆமா இந்த வீட்டை தான் சொன்னாங்க. அவர் பிள்ளையாரு கூட சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டு வரான். சும்மா நிறுத்துங்க. எங்க வீட்டுக்காரரும் உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்லயா? யார் அவரு? வட வட நினைப்பார். புல் தடிக்குனா கீழே விழுந்துருவாரு. என்ன சிரிக்கிறீங்க? புல் தடிக்கு கீழே விழுந்தாரு. ஒரு பெரிய கொலகேச கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு தெரியாம புல் தடிக்கு கீழே விழுந்து கொலகேச கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டிரெஸ் மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே ரொம்ப திருஷ்டப்பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்டே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா. அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா தேவரையா கிழிச்சாரு. அதான் அப்பவே சொன்னேன். இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப வேணா சொல்லுவேன். எனக்கு பயமா? அந்த சரியில்லம்மா. இந்த பாரு எந்த கேச கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும். நாயா கொண்டா நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேசுக்கும் நாயா கேக்குறீங்க. நீயா யாயா கண்டுபிடிக்க போறாது. ஆனா போயா அப்படின்னு தாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்ல நான் தான் இன்ஸ்பெக்டர். ஏயா 203 சரியா சரியா என்ன மன்னிச்சிருக்கோம். உங்க கால விழுந்து கையில கால கொண்டாங்க கால கொண்டாங்க. ஐயோ சரியா என்ன மன்னிச்சிருக்கோம் மன்னிச்சிருக்கோம். எழுந்துரு. நான் மாட்டேன் மாட்டேன். 203 என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தையா நீ? ஊரை ஏமாத்தல சார். வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற. அதிகப்படியா சம்பளம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சார் போனதுக்கு அப்புறம் கால விடுறேன் சார். என்ன முன்னிச்சிருக்கு? மன்னிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். உங்க முன்னாலேயே அவ கால விடலாமா? 203